கட் ஸ்கிராச் பென்சில் பார்த்திங்கன்னா உண்டாய் i20 இது. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2018 மாடல் அஸ்டா டைப் டீசல் இன்ஜின் இது. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் ஸ்மோக்கு, அதுதான் இதோட கம்ப்ளைண்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த i20 1 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 52,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஒரு வண்டி ஃப்ளட்டில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சுன்னா திருப்பி அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ரீசெண்டாக பெஞ்ச மழையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி ஒரு தேங்கி இருக்கிற தண்ணியில் போயிருக்காங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டி உள்ள தண்ணி போய் ஹைட்ராலிக் லாக் ஆகிட்டுருக்கு. ஹைட்ராலிக் லாக் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகல. புஷ் பண்ணி ஸ்டார்ட் ஆகும்போது வந்து புஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட்ராலிக் லாக் ஆகும்போது கனெக்டர் அடு தான் பெண்ட் ஆகும். இதோட ரீசன் அது தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஆயில் சம்ப கழட்டுறேன். இப்போ இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைப்ரேஷன் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒயிட் ஸ்மோக்கும் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒயிட் ஸ்மோக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசல் அன்பேண்டோட ஸ்மெல்லு தான் வருது. டீசல் வந்து உங்களுக்கு அன்பேண்டாக இருக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் ஸ்மோக் வரும். இதோட ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கனெக்டர் பெண்டாக இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்டர். இன்ஜெக்டரோட கம்ப்ளைண்ட்னா இன்ஜெக்டரில் நாசில் நாக்கிங் நாய்ஸ் வரும். இதில் ஹைட்ராலிக்கு தண்ணியில் லாக் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் வருதா கனெக்டர் தான் பெண்ட் இருக்கும். இப்போ நான் கனெக்டரை செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சம்ப நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதோட ட்ரைல் பைப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ஜினோட மிஸ்ஸிங்கோட நாய்ஸ் வந்து பாருங்கள். இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இந்த i20 ஆயில் சம்ப வந்து பார்த்திங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஆயில் சம்பை ரிமூவ் பண்ணாவே எந்த கனெக்டர் பெண்டுன்னு பார்த்திங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு கனெக்டர் எந்த ஒரு பெண்டு இல்லை, ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பாருங்கள். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த்து பெண்டு, ஃபோர்த்து கனெக்டர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பெண்டாக இருக்குது பாருங்கள். செகண்ட் தேர்டு காட்டுறேன். செகண்ட் தேர்டு வந்து பார்த்திங்கன்னா எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை, ஃபோர்த்து கனெக்டர் தான் இதில் பெண்டாக இருக்குது. இந்த பெண்டான கனெக்டரோட நீங்கள் வெளியே எடுக்கிறோன்னா அந்த ஒரு பிஷனை மட்டும் வெளியே எடுக்கணும். டேப்லெட் டோரை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு எட்டை ரிமூவ் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஷனை வெளியே எடுக்க முடியும். இப்போ நான் எட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கான பார்ட்ஸ் எல்லாமே இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன். இந்த இன்ஜினோட எட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இதில் ரொம்ப உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஜிஆர் தான். ஈஜிஆரோட சிஸ்டம் நீங்கள் கழட்டும் போதே ஒரு பாதி இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டாக்ட் மேனிஃபோல்டோடலாம் நான் ரிமூவ் பண்ணல. டர்போவோட கேத்தலிக் கன்வென்டர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எட்டை ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த i20 எட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். எப்போவுமே கனெக்டரோட பெண்டுனா பிஸ்டனோட ஹைட் வந்து கொஞ்சம் இறங்கியிருக்கும். இப்போ இதில் செகண்டு தேர்டில் பாருங்கள், பிஸ்டனோட ஹைடு கரெக்டாக இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபோர்த்து நான் டாப்பில் எடுத்துன்னு வரேன். ஹெட்லியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹெட்லியே வந்து பார்த்தீங்கன்னா எந்த சிலிண்டரில் கம்ப்ரஷன் கம்மியாக இருக்குதுன்னு இந்த ஹெட்லியே தெரியும். இந்த மூணு சிலிண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் கரெக்டாக இருக்குது பாருங்கள், எரிஞ்சிருக்கு. இந்த ஒரு சிலிண்டரில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷனிங்கே ஆகலை. அப்போ இந்த ஒரு ஃபோர்த்து சிலிண்டரில் இருக்கிற கனெக்டர் தான் பெண்டு. இப்போ நான் ஃபஸ்ட்டு சிலிண்டரோட பிஸ்டனை டாப்பில் எடுத்துன்னு வரேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபஸ்ட்டு சிலிண்டர் எடுத்துன்னு வந்துட்டேன். இதில் பாருங்கள், இதில் டாப்பில் இருக்குது. இதில் எவ்வளோ கனெக்டர் பெண்டு இருக்குது பாருங்கள். இந்த கனெக்டர் பெண்டுனாவே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டனோட ஹைட்டு இறங்கியிருக்கும். இவ்வளோ எம்எம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டரோட பெண்டு இருக்குது. ஃபஸ்ட்டு பிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்குது. இப்போ நான் இந்த ஃபோர்த்து கனெக்டராடு தான் ப்ராப்ளம். இப்போ நான் இந்த கனெக்டரோட பிஷனை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஹைட்ராலிக் லாக் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உள்ள பெண்ட் ஆகுது கனெக்டராடு மட்டும் தான் ஆகும். கனெக்டராடு பெண்ட் ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஷனோட ஹைட் உங்களுக்கு டவுன் ஆகும். இதனால் அங்கே கம்ப்ரஷன் வந்து பார்த்திங்கன்னா லோ கம்ப்ரஷன் ஆகும்போது ஒயிட் ஸ்மோக் தள்ளும். இந்த வண்டியோட ஒயிட் ஸ்மோக்கோட ரீசனே வந்து பார்த்திங்கன்னா இந்த கனெக்டர் பெண்டினால தான். இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரிஜினல் கனெக்டர் தான் வாங்கியிருக்கேன். இதோட பார்ட் நம்பர் இல்லை, இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 4800 வருது. இப்போ நான் இந்த கனெக்டர் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதோட பிளாக்கோட சர்ஃபேஸும் அதேமாதிரி போர் எல்லாமே நான் இப்போ க்ளீன் பண்ணிட்டேன்.
இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டோட சர்ஃபேஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நான் பிஸ்டனை இன்ஸ்டால் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கனெக்டாடும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே பிஸ்டனோட டாப் வந்து மேலே வந்துச்சுனாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டட் பெண்ட் இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஃபோர்த்து பிஸ்டன் பாருங்கள். இப்போ ஃபுல்லாக மேலே வந்துடுச்சு. இப்போ வந்து கம்ப்ரஷன் ப்ராசஸ் கரெக்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி உள்ளே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லோ கம்ப்ரஷன் இருக்கும். லோ கம்ப்ரஷன் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபயரிங்கே நடக்காது. இப்போ இன்ஜினோட பிஸ்டன் கனெக்டட் சேஞ்ச் பண்ண உடனே பாருங்கள். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உள்ள போர் இந்த போர்லாம் நான் க்ளீன் பண்ணுறேன். க்ளீன் பண்ணிட்டு ஹெட் நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிஸ்டன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் கேஸ்கெட் தான். இந்த i20 டீசல் ஹெட் கேஸ்கெட்டோட ப்ரைஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே ஹெட் கேஸ்கெட்டை நீங்கள் ஃபிட் பண்ணுறீங்கன்னா அதோட ஹெட்டோட மட்டும் அதேமாரி பிளாக்கோட மட்டும் சர்ஃபேஸும் கரெக்டாக இருந்து நீங்கள் கேஸ்கெட் ஃபிட் பண்ணும்போது தான் அந்த கம்ப்ரஷன் லீக் ஆகி ஓவர் ஹீட்டிங் பாயிலிங் கம்ப்ளைண்ட் வராது. இப்போ ஹெட்டோட சர்ஃபேஸும் பாருங்கள். இப்போ நான் ஹெட் கேஸ்கெட்டை ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே ஹெட் கேஸ்கெட்டுக்கு எந்த ஒரு பேஸ்ட்டை ஆட் பண்ணாதீங்க. பேஸ்ட் ஆட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரோட ஹோல்ஸில் பேசேஜில் போய் உங்களுக்கு பிளாக் ஆகிடுச்சுனா ஓவர் ஹீட்டிங் கம்ப்ளைண்ட் வரும். இது பேஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த i20 சிலிண்டர் ஹெட் போல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 9 kg வைக்கிறேன். எல்பி ஃபவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 70 வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் ஸ்லாஷ் அட்ஜஸ்டும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஷாஃப்ட்டை நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே இந்த மாதிரி ஹெட்டை நீங்கள் ஃபிட் பண்ண முடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டோட போல்ட்டை நீங்கள் டைட் பண்ணுறீங்க. இந்த ரெண்டு போல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் டைட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஸ்லாஷ் அட்ஜஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கிறதுனால நான் இதே தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்லாஷ் அட்ஜஸ்ட் கேம்ஷாஃப்ட்டெல்லாம் டைட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் தான் செட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கியர்லேயே ஒரு எல்லோ மார்க் இருக்கும். செயின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ மார்க் இருக்கும். இந்த கலர் கோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றா மேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு டைமிங் கரெக்டாக வரும். கிராங்க்ஷாஃப்ட்டோட கீயை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதேமாதிரி ஃபியூல் பம்பையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கியரை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த இன்ஜினோட டைமிங்கை நான் செட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த i20 டைமிங் செயினை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதோட டைமிங் மார்க் பாருங்கள் கேம்ஷாஃப்ட்டு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்போட கியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஷாஃப்ட்டை ஆப்ரேட் பண்ணுது. அதனால் கிராங்க்ஷாஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்பு தான் ஆப்ரேட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட டைமிங் செயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பழசு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் பம்ப் அசம்பிளியை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வால்டோர்ட்ட எல்லாமே நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர் தான். இன்ஜெக்டர் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ஐக்யூ கோடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்மெண்டிங் பண்ணும்போது எழுதி வச்சுருந்தேன். இப்போ அதை தான் நான் ஃபிட் பண்ணுறேன். இது நீங்கள் மறந்துட்டீங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் டூலில் திருப்பி நீங்கள் ரீசெட் பண்ணி இன்ஜெக்டரோட ஐக்யூ கோடு மட்டும் நீங்கள் செக் பண்ணலாம். இப்போ இந்த ஐக்யூ கோடு நான் ஃபிட் பண்ணுறேன். i20 இன்ஜெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய இன்ஜெக்டரை திருப்பி நீங்கள் ஃபிட் பண்ணுறீங்கன்னா யார் கரெக்டாக ப்ளீட் பண்ணோம் அப்படி ப்ளீட் பண்ணலன்னா இன்ஜெக்டர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடும். இன்ஜெக்டர் லாக் ஆகிடுச்சுன்னா இன்ஜெக்டர் சர்வீஸ் பண்ணி தான் போடணும். ப்ளீட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா செல் போட்டு ப்ரெஷரை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லூஸ் பண்ணுங்கள். செல் போடுங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ஜெக்டர் நல்லா ரிலீஸ் பண்ணோம். இப்போ இந்த இன்ஜெக்டரையும் பண்ணுறேன். இப்போ இன்ஜெக்டர் நல்லா ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் திருப்பியை நல்லா செல் போட்டு ப்ரெஷர் ஏற்றிங்க. ஏற்றிட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு 3000 ஆர்பிஎம் கண்டினியூவாக நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த இன்ஜெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைனா இன்ஜெக்டர் தான் திருப்பியும் சர்வீஸ் பண்ணணும். இப்போ நான் இன்ஜெக்டரோட லைன் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி ரைஸ் பண்ணுறேன்.
அதே மாதிரி இப்போ நீங்க செல் போடும்போதே இதோட ஆயில் லைட்டை செக் பண்ணீங்க, ஆயில் லைட் ஆஃப் ஆகணும். ஆயில் லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா தான் நீங்க இந்த மாதிரி ரைஸ் பண்றதெல்லாம் பண்ணணும், இல்லைன்னா வண்டியில தான் ப்ராப்ளம் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த i20யோட இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ஜினோட டிஸ்மேண்டிங் பண்ணதோட ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்மோக்கு. அந்த ஒயிட் ஸ்மோக் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டர் ஆடு பெண்டுனால வந்தது. இப்போ கனெக்டர் ஆடியை நான் காட்டுறேன், இப்போ வந்து ஸ்மோக்கையும் நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலிண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன் வீக் ஆகும்போது ஃபியூல் அங்கே இன்ஜெக்ட் ஆகும். அந்த ஃபியூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எரியும் போது உங்களுக்கு கம்ப்ரஷன் கிடைக்கல, ஹீட்டு கிடைக்கலன்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்மோக் தான் வரும். இந்த வண்டியோட ரீசன் அதுதான் இருந்தது. இந்த கனெக்டர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 mm வரைக்கும் உங்களோட பிஸ்டனோட ஹைட் வந்து டவுன் ஆகுது. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேவையான கம்ப்ரஷன் அந்த சிலிண்டரில் கிடைக்கல. அப்போ அந்த சிலிண்டரில் கிடைக்கலன்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா லோ கம்ப்ரஷன், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட வைப்ரேஷன் வந்தது. ஒயிட் ஸ்மோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூலோட ஒயிட் ஸ்மோக்கில் இருக்கிற ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் அன்பேண்ட் ஸ்மெல் வந்தது. இதோட ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டர் பெண்டு தான். ஹைட்ராலிக் லாக்கு, ஹைட்ராலிக் லாக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணியில் போகும்போது வண்டி ஆஃப் ஆகிடுச்சுன்னா நீங்கள் புஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அப்படி புஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஹைட்ராலிக் லாக் ஆகும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏரை எப்போவுமே கம்ப்ரஸ் பண்ணோம், ஆனால் வாட்டரை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ண முடியாது, வாட்டரை கம்ப்ரஸ் பண்ணி ப்ரெஷர் பண்ண முடியாது. அதனால தான் அந்த ரீசனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கனெக்டர்லாம் பெண்ட் ஆகுது. இந்த இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டர் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதேமாதிரி சிலிண்டர் ஹெட் கேஸ்கெட்டு. இந்த ஹெட் கேஸ்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினை டிஸ்மேண்டிங் பண்ணதுனால இதை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். டைமிங் செயின் இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக டிஸ்மேண்டிங் பண்ணால் தான் இந்த கனெக்டர் அடம் வெளியே எடுக்க முடியும். அதனால் டிஸ்மேண்டிங் பண்ணிவிட்டு இந்த ஒரு கனெக்டர் அடை மட்டும் சேஞ்ச் பண்ணேன். இப்போ இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்குது பாருங்கள், இன்ஜினை மிஸ்ஸிங் ஆகல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த உண்டாய் i20யோட வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்மோக் கம்ப்ளைண்ட்டு, அது வந்து கனெக்டர் பெண்டு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.